அரிசி வத்தலை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் பச்சை அரிசியும் நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரிசியை கிரைண்டரில் போட்டு நல்லா மாவு பாத்திரத்துக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம நைட்டே அரைச்சி வச்சுக்கணும் ஜவ்வரிசியும் நைட்டே நம்ம ஊற வச்சுக்கணும்

పచ్చ మిళక జవ్వ అరిసి పెరుగం తన్నీల పోటు ఊర వచ్చు ఉప్పు ఇది ఎలా ఎత్తు తన్ని నల్ల నెల కొరిచదుక్రో అరిసీ జవ్వరిసీ ఇది ఎలా కొంచెం కొంచమా పో అడిపిడమ కలరే ఇక్క பெருங்காயம் நல்லா ஊற்றிக்கணும் பச்சை மிளகாயும் ஊற்றிக்கணும் நல்லா அடிப்படாமல் கலக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி பத்தலைன்னா சுடு தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜீரகம் போட்டு கலந்துக்கணும் அவ்வளோதான் கண் நம்மளுடைய கஞ்சி வத்தல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கலாம் வாங்க நம்ம இப்போ வத்தல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் வத்தல் பிழிஞ்சாச்சு இந்த மாதிரி வத்தல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் ரெண்டு நாள் இதை காய வெயிலில் காய வைக்கணும் வாங்க நம்ம வத்தல் எப்படி வந்திருக்கு பொரிச்சு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம அரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்